சாணக்கியான குடும்பத்தை நடத்துறவங்க மிகப்பெரிய வெற்றியாளர். உண்மையான விஷயத்தான் எல்லாத்தையும் அனுசரித்து போகணுமா. அப்போ இந்த இடத்துல ஈகோங்கிற விஷயம் இல்லாமல் குழந்தைகளுக்கெல்லாம் விட்டு கொடுத்து போகும்போது வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சூப்பராக இருக்குமா, நல்லா ஜம்முன்னு இருக்கணுமா. நமக்குன்னு வாழ்கிற வாழ்க்கை 7000 நாள் தான் வாழ்கிறோம். அந்த 7000 நாள் நம்ம மனைவியோட, நம்ம குழந்தைகளோட, நம்ம அம்மா அப்பாக்களோட சந்தோஷமாக தீர்த்தரணும் மேடம். வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மனை தான் மேடம் அற்புதமான மனை. அப்போ தான் மேடம் ஒரு அண்ணனை, தம்பி, தங்கச்சி, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான்னு உறவோட வாழ்க்கை வாழ்வோம். அப்போ இதற்கு வேணும் இந்த மாதிரி மனை வேணும். எந்தடா கோவில் போனால் திருவற்றியூர் வடிவுடைமன் கோயிலை போய் பிடிச்சிங்க. பணமும் உறவும் ரெண்டும் கேட்டால் நான் உறவும் தான் முதல்ல சொல்லுவேன். உறவு நம்மள்கிட்ட நல்லபடியாக இருந்தால் 100% நம்மள்கிட்ட பணம் வந்து உட்காருங்கிற உண்மையான விஷயத்தை சொல்கிறேன். உறவுங்கிறது நம்ம மனைவி தான் சொல்கிறேன் மேடம். மனைவி வந்து தங்கமாக நம்ம தாங்கக்கூடிய மனைவி வந்துட்டாங்கன்னா 100% உறவு பணம் வந்துடும் மேடம். உண்மையிலே மனைவி தான் மகாலட்சுமி. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். திருமணம் அப்படிங்கிறது ஒரு இனிய பந்தம்ங்க. இரண்டு நபர்கள் இணைவதல்ல திருமணம், இரண்டு குடும்பங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒரு குடும்பமாக மாறி ஆனந்தமாக வாழ்வது தானே திருமணம். ஆனால் எல்லா திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கா? இருக்க மாட்டேங்குது. இல்லை, இதுக்கெல்லாம் என்ன தாங்க பண்ணுறது, எங்கே தாங்க இருக்குது தீர்வு? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம். சூடி கொடுத்த சூழ்குடி கோதின சேசி மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவி நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம். ஜாய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். சார், நம்ம ஆசை ஆசையா அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு சந்தோஷமா வந்து திருமணம் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு வைக்கிறோம் சார். ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னாக்க பொண்ணுக்கு வந்து பையனோட அப்பா அம்மாவை பிடிக்க மாட்டேங்குது, பையனுக்கு பொண்ணோட அம்மா அப்பாவை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது சார். இதனால குடும்பமே ரெண்டா உடையுது இல்லைங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னாக்க நாங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட், இது இந்த மாதிரியான விஷயங்கள் சண்டை சச்சரவு வருதுனாக்க அதை வந்து தூண்டக்கூடிய அந்த வாஸ்து பகுதி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன சார்? அதாவது நம்ம வந்து எப்பயுமே ஒரு பெண்ணை வந்து ஒரு வீட்டுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னாவே இந்த பெண் வந்து இங்கே இருக்கும் பொழுது அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்துகிறா. அந்த வீட்டுக்கு போனோன்னே என்ன பண்ணுறா, ஒரு தர்மணமாய் கால் தாலி கட்டினோன்னே அந்த வீடை தான் அவள் சொந்த வீடாக எடுத்துக்கிறாள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு பெண்ணை அனுப்பிச்சிட்டு தினமும் இந்த வீட்டில் உள்ள தாயார் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு ஃபோனை போட்டு போட்டு கொன்று எடுத்துறது. இப்போ இதில் முதல் பகுதி எதனால் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா செல்ஃபோன் தான் மேடம் நான் சொல்லுவேன். இந்த செல்ஃபோனால் தான் இந்த ப்ராப்ளமே முதல் காரணம்னு சொல்லுவேன். அந்த வீட்டில் என்ன பண்ண, நீ மாப்பிள்ளைக்கு என்ன பண்ண, என்ன செஞ்ச, ஏது பண்ண, என்ன பண்ண, டெய்லி இந்த பொண்ணோட அம்மா ஃபோனை போட்டு அந்த அம்மாட்ட கேட்டு, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு, அந்த பொண்ணு மாமனாரை பற்றியும் நாத்தனாரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லி 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 இந்த அம்மா ஏற்றி விட்டு தான் முதல்ல அதாவது கெடுக்கிறதே. அப்போ நான் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வரும்போது இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலே அம்மாவோட மனசு பதறும் சார். அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆகி கொண்டு போய் வேற வீட்டில் விட்டுட்டு வரோம் சார். அப்போ மனசு பதறதில்ல, பிள்ளை எப்படி இருக்கோ, சாப்பிட்டுச்சோ, தூங்கிச்சோ, நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு ஒரு தாய்க்கு தோணுதானே சார் செய்யும். என்னதான் இருந்தாலும் ஒரு பாருங்க, ஒரு பெண்ணுக்கும் யோசனை பண்ணி பாருங்க, நான் தப்பாக பேசுறேன்னு நினைக்காதீங்க. பெண் வந்து பிறந்தோடனே அவங்க அப்பா பேரில் இருப்பாள் இன்சியல்ல, ஆனால் ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி 3 முடிச்சு போட்டோன்னே அந்த கனவுடைய பேர் இன்சியல மாறிடும். உண்மையான விஷயம். அப்போ அந்த குடும்பம் தான் அவளோட குடும்பம். நீங்கள் எப்படி ஒரு காலத்தில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் ஒரு டைம் இருந்துட்டு எப்படி வந்து வாழ்ந்து குழந்தை பெற்றீங்களோ, இப்போ எப்படி நீங்கள் உங்கள் பெண் குழந்தைகளை பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி அவங்க குழந்தைய பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு பறவைகளையும் எடுத்துக்கோங்க. தன்னுடைய குருவி வந்து என்ன பண்ணுது, குட்டி அதை குஞ்சு போட்டோடனே அது எப்படி ட்ரெயின் கொடுத்துருது, அது ஆட்டோமேட்டிக்காக பறக்குது, கூடு கட்டுது, நல்லா வாழ்க்கை வருது. நம்ம குழந்தையும் நல்லா வாழ்வாங்க. நம்ம தான் என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தை வாழுதா வாழுதான் டெய்லி முளைக்குதா முளைக்குதான்னு விதையை நோண்டி பார்க்குற மாதிரி நோண்டிக்கிட்டே இருந்தால் அவங்க எப்படி பார்ப்பாங்க? வாழ்க்கையில் எல்லாமே உண்டு மேடம். அதாவது இன்பம் உண்டு, துன்பம் உண்டு, கசப்பு உண்டு, எல்லாமே இருக்கும். அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக என்றைக்கு நம்ம தலையில் தூக்கி போட்டுக்கிறோமோ இதனால தான் நமக்கு அவங்களுக்கும் பிரச்சனைகள் உருவாகுது. அப்போ எப்பயுமே நான் தவறுனே சொல்லலை, பெண் குழந்தைகள் அங்கே விட்டாச்சுன்னா தயவு செய்து டெய்லியும் ஃபோன் பண்ணுறவள வச்சுக்காங்க. அந்த பொண்ணே வராமல் ரெடியாக இருந்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க, பிரச்சனையா, நீ கிளம்பி வா, நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்றவாங்க. அப்போ இந்த இடத்துல பணம் அங்கே பணம் இல்லைங்கிற அர்த்தம். இது ரெண்டுமே பார்க்கணும் மேடம். ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை சார். இது எப்படி மேடம், நம்ம குழந்தைய திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம், நல்லா இருக்குன்னு நினச்சி தான் நம்ம கொடுக்குறோம், நல்லா இருப்பாங்க.
அதாவது குடும்பத்தில் சண்டைனா சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ளே வருந்தா, மாமனார் மாமியாருக்குள்ளே வருந்தா, அதை அனுசரித்து போகணும், நீ அங்கே இருந்து எப்படி எப்படி பண்ணணும்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணுமே ஒழிய குழந்தை கெடுக்கிற மாதிரி விஷயத்தை உருவாக்கக்கூடாது. ஏன்னா அவளும் நாளைக்கு தாய்மை அடைஞ்சு நம்மளை மாதிரி ஸ்தானத்தில் இருந்து அவள் குடும்பத்தை அங்கே நடத்துவா. அப்போ எப்படிங்கிறத இன்றைக்கே நம்ம ட்ரெயின் பண்ணி தான் ஒன்று அனுப்பிடுவே ஒழியா, அதை விட்டு இங்கே வா நம்ம வீட்டில் பார்த்து வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தவறான விஷயம் மேடம். இதே அட்வைஸை எங்கள் பையனோட அம்மா அப்பாவுக்கு கொடுப்பீங்களா சார்? இல்லை மேடம், யாருக்காக இருந்தாலும் இதுதான் மேடம். இப்போ நம்ம பையனை பார்த்துட்டாலும் அதான், பொண்ணை பார்த்துட்டாலும் அதெல்லாம் இன்றைக்கி தான் சொல்ல முடியாது மேடம். பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாருமே சமம் மேடம். இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே சமம். 33 இட சதிக ஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு வந்துருச்சு. இப்போ 50 வரல, இல்லை 33 தானே. இல்லை மேடம், அடுத்து வர வந்துடுற தானே. இல்லை மேடம், அடுத்தது 50 வந்துடும் மேடம். எல்லாமே சமம் ஆயிடுவீங்க. நீங்கள் இதே முதல்ல ஒரு காலத்தில் விதவை பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. இன்றைக்கி விதவை பெண்கள் அன்னு சொல்கிறதுக்கே வேலை இல்லை மேடம். நல்ல அற்புதமாக எல்லா இடத்துலையும் பெண்கள் ஜம்முன்னு வந்துட்டாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது பாருங்கள், நீங்கள் உண்மையிலே பாருங்கள். நம்ம பழைய காலத்தில் நீங்கள் என்னன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கல்னு அம்மிக்கல் இருந்துச்சு. இது மேலே இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் மேடம்? மாவாட்டி. மேலே இருக்கிறது குழவி, கீழே இருக்கிறது என்ன மேடம்? கல். கல். கீழே இருக்கிறது பெண் மேடம். அன்னைக்கு வீட்டில் பெண் உட்கார்ந்தாங்க, மேலே இருக்கிற ஆண் தான் சம்பாரிச்சு கொண்டு வந்து போட்டாங்க மேடம். இன்னைக்கு இன்னைக்கு எப்படி மேடம் மாவாட்டுறீங்க சொல்லுங்க? கிரைண்டரில். கிரைண்டரில் எது மேடம் ஆடுது? இதான் மேடம் உண்மை. இன்னைக்கு பெண்கள் தான் மேடம் உழைக்கிறாங்க, ஆண்கள் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க மேடம். இதுதான் விஷயம் மேடம். இப்போ நான் சொல்லக்கூடிய இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜிகளில் உங்களுக்கு விவரமாக புரியணுங்கிறதுக்காக சொன்னேன் மேடம். தவிர நீங்கள் சொல்லும்போது கேட்க நல்லா இருக்கு சார். அதாவது டெக்னாலஜி வச்சே நான் சொல்கிறேன், இவ்வளோ வந்து ஓடி ஓடி உழைக்கிற பெண்ணு அந்த கிரைண்டரில் மாவு போட்டு எடுக்கிறதும் அந்த பெண்ணு தானே பண்ணணும். சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மேலே இருக்கிற நான் பண்ணுறது இல்லையே, அங்கே தானே சார் பிரச்சனை முளைக்குது. இல்லை இல்லை மேடம், நீங்கள் கேட்குற கேள்வி அற்புதமான கேள்வி. அதாவது எப்பயுமே மேடம் வாழ்க்கைங்கிற பயணம் வந்து மேடம் நம்ம ரயில் தண்டவாளம் மாதிரி மேடம். உண்மையிலே சொல்கிறேன், ரெண்டு தண்டவாளம், ஒன்று கணவன் இன்னொன்று மனைவி. ரயில்ங்கிறது வாழ்க்கை மேடம். நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும், அடுத்த இடத்து கட்ட நகருக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு பேருமே சிறப்பாக போனால் தான் நல்லாயிருக்கும் மேடம். அப்போ நீ பெரியாளா நான் பெரியாளானா வண்டி ஓடி போய் சேராது மேடம். இதுதான் உண்மை. அப்போ நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம விட்டு கொடுத்து போகணும் மேடம். இப்போ மனைவி எது சொன்னாலும் என்ன சொல்லணும், மூணு மந்திரத்தை இப்போ நான் கையில் எடுத்துக்கிட்டேன் மேடம். ஒரு பெண் வந்து மிகப்பெரிய பலம் பொருந்தியவள். அவள் வந்து பாருங்க, உண்மையிலே சொல்றேன், ஒரு வீட்டில் பிறக்கிறா, அவள் வந்து பூப்படைகிறா, அங்கே வந்து பெண் சாதாரணமாக இருக்கா. உங்கள்கிட்ட மனைவி ஆனதுக்கப்புறம் அவள் குழந்தை பேர் பெறா, அவள் குழந்தை ஆகணும் அம்மாங்கிற ஸ்தானத்தை போய் அடைகிறா. அப்போ மிகப்பெரிய புண்ணிய ஸ்தானம், புனித ஸ்தானத்தை போய் அடைகிற பெண்ணை வந்து நீங்கள் வீட்டில் வந்தோன்னே கேவலப்படுத்துகிறதோ இல்லை பெண்களை அடிக்கிறதோ தவறான விஷயம் பண்ணால் உங்களுடைய நீங்கள் இன்றைக்கி என்ன விதைக்கிறீங்களோ அது நாளைக்கு நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய குழந்தை யார், உங்களுடைய பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தையோ அங்கே போய் கஷ்டப்படுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மனைவியை எப்படி வச்சுருக்கணும், எவ்வளோ கூட ஹாப்பியாக வச்சுருக்கணுமோ அவ்வளோ கூட ஹாப்பியாக வைங்க, லைஃப் வந்து ஹாப்பியாக போகும். அதாவது ஒரு ஆண் வந்து குடும்பத்தில் சண்டை வருது அப்படின்னா முழுக்க முழுக்க யாரா காரணம்னா அந்த ஆணை தான் சொல்லுவேன். மாமியார் சொன்னாலும் கம்முன்னு இந்த காதில் வாங்கி அப்படியே வச்சுக்கணும், அம்மா சொன்னாலும் இந்த காதில் வாங்கி வச்சுக்கணும், அதாவது மனைவி சொன்னாலும் வாங்கி வச்சுக்கணுமே ஒழிய எந்த இடத்துலையுமே இவன் வாயை திறந்து பேசினானா மாட்டிக்குவான், அமைதியாக ஆசாமியாக இருக்கிறது சேரலாம். அதாவது நான் சொல்லக்கூடிய கருத்து, நல்ல குடும்பம் நடத்துகிறவங்க அதாவது மனைவி பேச்சையும் கேட்க மாட்டாங்க, அம்மா பேச்சையும் கேட்க மாட்டாங்க, மாமியார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. தீர்க்கமாக எல்லா விஷயத்தையும் செயல்பட்டு சாதுர்த்தியமாக நடத்து சாணக்கியான குடும்பத்தை நடத்துகிறவங்க தான் மிகப்பெரிய வெற்றியாளர். உண்மையான விஷயத்தான் எல்லாத்தையும் அனுசரித்து போகணுமா. அப்போ இந்த இடத்துல ஈகோங்கிற விஷயம் இல்லாமல் குழந்தைகளுக்கெல்லாம் விட்டு கொடுத்து போகும்போது வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சூப்பராக இருக்குமா, நல்லா ஜம்முன்னு இருக்கணுமா. லைஃப் வாழ போகிறனால ஒரு ஆள் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, நம்ம கமெண்ட்லேயே 7000 நாள் சொன்னேன். 7000 நாள்னா அதாவது வாழ்க்கையில் 20 வருஷம்தான், 7000 நாள் உண்மையிலே சொல்கிறேன். அப்போ குழந்தை பருவத்தில் கொஞ்ச நாள் போயிடுது, அப்புறம் நம்ம படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் நாள் போயிருது, லவ் போக்குவரத்துன்னு கொஞ்ச நாள் ஓடிடும், அப்புறம் தூக்கத்தில் பாதி நாள் தொலைச்சிடறோம், முதியோர்கள் வயசில் தொலைச்சிடறோம், மீதி வாழக்கூடியது ஒரு 60 வருஷத்தில் 20 வருஷம் தான் வாழ்கிறோம். நமக்குன்னு வாழ்றது, நமக்குன்னு வாழ்கிற வாழ்க்கை 7000 நாள் தான் வாழ்கிறோம். அந்த 7000 நாள்
நம்ம மனைவியோட, நம்ம குழந்தைகளோட, நம்ம அம்மா அப்பாக்களோட சந்தோஷமாக தீர்த்தரணும் மேடம். உண்மையாக சொல்கிறேன், ஈகோங்கிற விஷயத்தை ஒவ்வொருத்தரும் விட்டுட்டாவே குடும்பங்கிற வாழ்க்கையை ஜம்முன்னு போகும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வாஸ்து அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அற்புதமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மனை தான் மேடம் அற்புதமான மனை. அப்போ தான் மேடம் ஒரு அண்ணனை, தம்பி, தங்கச்சி, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான்னு உறவோட வாழ்க்கை வாழ்வோம். அப்போ இதற்கு வேணும், இந்த மாதிரி மனை வேணும். எந்தடா கோவில் போனால் திருவற்றியூர் வடிவுடைமன் கோயிலை போய் பிடிச்சிங்க, 100 செய்த வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து, வடகிழக்கு வடக்கு தெருக்குத்தோட அற்புதமான மனை கிடைக்கும். குடும்பம் ஒற்றுமையாக வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும். நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் தான் மேடம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். நம்ம கூட்டு குடும்பங்கிற விஷயம்லாம் எங்கேயோ காணா போனால் காணல் நீராக போயிடுச்சு மேடம். உண்மையிலே சொல்கிறேன், நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதாக சொல்ல மேடம், ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லக்கூடியவன் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சாங்கிற உறவோடு சொல்லணும்னு ஆசைப்படுவேன். இன்றைக்கி அந்த உறவெல்லாம் காணா போயிடுச்சு. பணம் வரணும்னு நினைக்கிறதுல இந்த உறவை நம்ம தொலைச்சி நிற்கிறோம். உண்மையாலும் பணம் ஒரு பக்கத்து தான், பணமும் உறவும் ரெண்டும் கேட்டால் நான் உறவும் தான் முதல்ல சொல்லுவேன். உறவு நம்மள்கிட்ட நல்லபடியாக இருந்தால் 100% நம்மள்கிட்ட பணம் வந்து உட்காருங்கிற உண்மையான விஷயத்த சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பணம் இருந்தால் தானே சார் உறவே எங்களை தேடி வருது? இல்லை மேடம், அது இன்றைய காலகட்டத்தை சொல்கிறேன். ஆனாலும் உறவு வந்து பெரிய லெவலில் கை கொடுக்கும் மேடம். உண்மையான சொல்கிறேன், உறவு தான் பெரிய லெவலில் ஜெயிக்கும். உறவுன்னு நல்ல விதமாக அமைஞ்சிட்டா நமக்கு பணம் 100% வரும். உறவுங்கிறது நம்ம மனைவி தான் சொல்கிறேன் மேடம். மனைவி வந்து தங்கமாக நம்ம தாங்கக்கூடிய மனைவி வந்துட்டாங்கன்னா 100% உறவு பணம் வந்துடும் மேடம். உண்மையிலே மனைவி தான் மகாலட்சுமி. அற்புதமான விஷயம் மேடம், மனையும் மனைவியும் அமையிறதெல்லாம் நம்ம இறைவன் கொடுத்த வரம் மேடம். நல்ல எண்ணங்கள் இருக்கும் பொழுது அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க. நல்ல விஷயம் நடக்கும்போது மாமனார் மாமியார், நல்ல மாமனார் மாமியார் வருவாங்க. அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி எல்லாம் விட்டு கொடுத்து போங்க. சொத்து கேட்குறாங்களா, போனால் போகிறாங்க, வச்சுருப்பாங்க, விட்டு கொடுத்தவங்க என்றைக்கும் கெட்டு போக மாட்டான் மேடம். இதான் உண்மையான விஷயம் மேடம். ஓகே சார், வீட்டுக்குள்ளே இந்தந்த விஷயங்கள்லாம் மாத்துறீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கும்ப்பா அப்படின்னாக்க நீங்கள் எதை சொல்வீங்க சார்? இப்போ மேடம் இந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே முதல்ல பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழணும் மேடம். அப்போ தென்மேற்கு பார்க்கணும் மேடம். இப்போ தென்மேற்கில் கொண்டு போய் கணவன் மனைவி படுக்கிற இடத்துல வந்து ஒரு பூஜை அறை வச்சுக்கிறாங்க. வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு தலை சம்பந்தப்பட்ட பகுதியில் பூஜை அறை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிம்மதி போயிடும் மேடம். அப்போ அந்த சொல்லக்கூடிய விஷயத்தில் கணவன் மனைவி படுத்துறங்கக்கூடிய இடத்துல ஒரு பூஜை அறை வச்சா விளக்கேற்றீங்கன்னா என்ன நடக்கும்? அப்போ தென்மேற்குல ஒரு பூஜை ரூம் வச்சுருங்கன்னா அதை எடுத்துருங்க. ஒரு வடகிழக்கில் பூஜை ரூம் இருந்தால் அதை எடுத்துருங்க. எடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்ன இருக்கணும் சார்? அப்போ தென்மேற்குனா பெட்ரூம் தான் இருக்கணும் மேடம். வடமேற்குனா அந்த வடகிழக்கு பகுதியை விட தென்மேற்கு பகுதி குறுகி இருக்கணும் மேடம். இப்போ நம்ம உடல் அமைப்பு பாருங்க மேடம், முகம் நல்லா விரிஞ்சிருக்கு, இந்த பகுதி குறுகி இருக்கு மேடம். அது மாதிரி தென்மேற்கு அறை தான் நம்ம குறுகி இருக்கணும். வடகிழக்கு அறை நல்லா விரிவாக மனம் போல் அப்படி விரிஞ்சிருக்கணும் மேடம். இதுதான் உண்மையான விஷயம் மேடம். அந்த இடத்துல வடகிழக்கை வந்து குறுக்கி போடுறதும் தென்மேற்கை வந்து நான் பெரிய ரூமாக கட்டுறேன் அப்படின்னு கேட்டாலும் அங்கே வாழ்க்கை இருக்காது மேடம். இதுதான் வேணும். தென்மேற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொழுது கணவன் மனைவி உறவு அட்டகாசமாக இருக்கும் மேடம். என்றைக்குமே தென்மேற்கில் வந்து நம்ம லைட் கலர்கள் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். வாழ்க்கை அப்படின்னாலே பிரச்சனை இருக்க தானங்க செய்யும். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம்? சாணக்கியனாக இருக்கணும். சாணக்கியனாக இருந்து ஃபேஸ் பண்ண நமக்கு தெரியலனாக்க நம்ம சத்திரியனாக உருவெடுக்க வேண்டிய நிலைமை வந்து நேரிடும் இல்லைங்களா சார்? ஸோ சாணக்கியனா சத்திரியனா நீங்களே டிசைட் பண்ணுங்க. அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வருவோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். என்னங்க எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள் சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா? இதே மாதிரி வேற ஒரு அற்புதமான தலைப்போடு அடுத்த நிகழ்ச்சியில் நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.